ஃப்ரெண்ட்ஸ், பைக் வச்சிருக்க எல்லாருக்குமே இருக்க பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்கவே கிடைக்காது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 சொல்கிறாங்கன்னா 40-45 அப்படி தான் கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கிளைம் பண்ணுற 60 வந்து எனக்கு அப்படியே கிடைக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, ஒரு 7 வருஷம் ஆன வண்டி. எனக்கு வந்து எப்படி மைலேஜ் கரெக்டாக கிடைக்குது அப்படின்றத நான் வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கிளைம் பண்ணுற மைலேஜ்க்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ட்ரைவ் பண்ணும்போது கிளச்சில் வந்து கை வச்சுக்கிட்டு ஓட்டவே கூடாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழக்கம் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கை சின்னதாக இருக்கவங்க பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி வச்சு ஓட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து கிளச்சில் வந்து கை வச்சு ஓட்டவே கூடாது. இந்த மாதிரி வச்சு ஓட்டுறதால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளச் வந்து எங்கேஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்திங்கன்னா பேக் வீலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே ஆகாது. இதனால தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மைலேஜ் வந்து குறையும். இவ்வளோ நாள் வந்து நீங்கள் கிளச்சில் கை வச்சு ஓட்டிங்கன்னா தயவு செஞ்சு வந்து கிளச் கியர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கையை இப்படி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு ஓட்ட பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கை வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளச்சுக்கு போகாது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கை வச்சு ஓட்டினா டக்குன்னு கிளச்சை பிடிக்க முடியல அப்படின்றீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்லாம் ஓட்டுறோம்னா கிளச்சு மேலே கால் வச்சுட்டு ஓட்ட மாட்டோம், சைடில் தான் வச்சுருப்போம். எப்போ தேவையோ அப்போ தான் வைப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்கம் தான். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்துடும். இப்போ நீ இவ்வளோ நாள் கை வச்சு ஓட்டுறீங்கன்னா டெய்லி ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி மட்டும் கையை பிடிச்சி ஓட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக பழக்கம் வந்துடும். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வரத்துக்கு இது தான். நான் எப்பயுமே கிளச்சில் வந்து கை வைக்கவே மாட்டேன். கியர் சேஞ்ச் பண்ண மட்டும் கிளச்சை பிடிச்சி விட்டுட்டு இப்படி எடுத்து வச்சுப்பேன். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சில் வந்து கண்டிப்பாக ப்ளே இருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச், அதாவது 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் ப்ளே இருந்தால் மட்டும்தான் கிளச்சு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ப்ளேவே இல்லாமல் வச்சு ஓட்டுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் கிளச்சு, இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா லைட்டாக கை வச்சாலே கிளச்சு வந்து எங்கேஜ் ஆகிடும். இதனாலேயும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து சுத்தமாக வராது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிரேக்கில் எப்பயுமே வந்து எமர்ஜென்சிக்காக கை வச்சு ஓட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பிரேக்கில் கை வச்சு ஓட்டவே கூடாது. ஏன்னா லைட்டாக இப்படி பிடிச்சாலே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் வந்து என்கேஜ் ஆகிடும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் வேணால் வீலை சுற்றி பார்த்து லைட்டாக கை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து வீல் வந்து கொஞ்சம் ரொட்டேஷன் வந்து கம்மியாக தான் சுற்றும். அதனால் வந்து எப்பயுமே பிரேக்கில் வந்து கை வச்சு ஓட்டாதீங்க. எப்போ வந்து பிரேக் தேவையோ அப்போவே வந்து இப்போ விரல வச்சு ஓட்டுங்க. நிறைய பேர் சொல்கிறது பார்த்திங்கன்னா பிரேக்கில் கை வைக்காமல் ஓட்டினா வந்து சடனாக பிரேக்லாம் பிடிக்க முடியாது அப்படின்றீங்க. அப்படிலாம் கிடையாது. காரில் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் பிரேக்கு பார்த்திங்கன்னா ஒரே கால் தான் யூஸ் பண்ணுவோம். எப்போ தேவையோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து பிரேக்குக்கு வைப்போம். அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். எப்போ தேவையோ அப்போ தான் வந்து கையை வைக்கணும். அதே தான் பார்த்தீங்கன்னா பேக் பிரேக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே காலை வச்சுட்டு தான் ஓட்டுவோம். எல்லாருமே ஃபஸ்ட்டு அந்த பழக்கம் அப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து சைடில் வச்சு ஓட்ட பழகிக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ மட்டும் மேலே காலை வைங்க. ஏன்னா லைட்டாக காலை வச்சாலும் பார்த்திங்கன்னா பிரேக் வந்து எங்கேஜ் ஆகும். நானே காட்டுறேன் பாருங்கள், நான் லைட்டாக காலை வைக்கிறேன், இங்கே பாருங்கள் எங்கேஜ் ஆகும். இந்த மாதிரி எங்கேஜ் ஆகிறதால பார்த்தீங்கன்னா வீல் பிடிச்சிட்டே போகிறதால சுத்தமாக மைலேஜ் வந்து வரவே வராது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ரீசனு. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லுவீங்க, இது மாதிரி கால் வைக்காமல் ஓட்டினா வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் அடிக்க முடியாது அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கரெக்டாக எப்போ பிரேக் அடிக்கணும் ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கால் எடுத்து வச்சாலே போதும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான டிரைவிங். இந்த பழக்கத்தை வந்து ரெகுலராக பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து டிராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து ஓவராக கொடுக்கறது. ஒவ்வொரு கீர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஓட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்கனாமியில் ஓட்டணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆர்பிஎம்மில் ஓட்டப்படாது. கரெக்டாக அந்தந்த கீருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஆர்பிஎம்மை சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். ஓவராக ஆக்சலரேட்டர் கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபியூல் கன்சியூம் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடா மீட்டரில் இங்கே எக்கனாமின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 40-50, அதாவது வந்து 35-50 தான் எக்கனாமி. ஆக்சுவலாக வந்து இதில் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து 65 கிலோமீட்டர் வரும். நான் பார்த்தீங்கன்னா 60 தான் ஓட்டுவேன். பட் ஆனால் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 65 கிடைக்குது மைலேஜ். ஃபோர்த் விஷயம், மைலேஜுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டர் க்ளீனாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கம்பஷன் வந்து கரெக்டாக நடக்கும். ஏர் ஃபில்டர் பிளாக் ஆகிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கவே கிடைக்காது. அதாவது வந்து ஏன் மைலேஜ் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னா உள்ளே வந்து ஃபியூல் வந்து பேர்ன் ஆகும்போது கரெக்டாக பேர்ன் ஆகாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து டிராஸ்டிக்காக வந்து குறையும். அதனால் வந்து உங்கள் ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் வந்து எவ்ரி சர்வீஸ் அப்போ கைட்டி க்ளீன் பண்ணி போடணும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி போகிறதால வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்லேருந்து ஸ்பார்க் வந்து கரெக்டாக வரும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பஷன் வந்து கரெக்டாக நடக்கும். ஃபியூல் கரெக்டாக பேர்ன் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைலேஜ் கரெக்டாக கிடைக்கும். ஃபியூல் பேர்ன் ஆகலனா என்ன ஆகும்னா உள்ளே போயிட்டு அந்த ஃபியூல் பேர்ன் ஆகாமல் எக்ஸாஸ்ட் வெளியாக வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் தான் வேஸ்ட்டே தவிர உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது.
அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபியூவல். ஃபியூவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பங்காக போடணும். நல்ல பங்க்னா அதான் ஸ்பீடு தான் போடணுமானா, ஸ்பீடு தான் தேவையில்ல, நார்மல் பெட்ரோலே போதும். பட் ஆனால் நீங்கள் போகிற டீலர் வந்து கரெக்டான டீலராக இருக்கணும், ஒரே பங்காக போடுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் பிபியில் தான் போடுவேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே டீலர்கிட்ட தான் போடுவேன், எல்லா டீலர்கிட்டையும் போட மாட்டேன். எது உங்கள் ஏரியாவில் நல்லாயிருக்கும் அந்த பங்க்கில் போடுங்க. அதாவது வந்து ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு தான் போடணும் இல்லை, நார்மல் பெட்ரோலே ஓகே. பட் ஆனால் கரெக்டான டீலரில் போட்டால் தான் உங்களுக்கு மைலேஜ் வந்து கரெக்டாக கிடைக்கும். சப்போஸ் ஃபியூவல் மாற்றி மாற்றி போகிறீங்கன்னா ஃபியூவல் வந்து ஒரு சிலத்தில் கலப்பணம் அதிகமாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா கம்பஷன் கரெக்டாக நடக்காது, சுத்தமாக மைலேஜும் கிடைக்காது. இது இல்லாத லாஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கரெக்டாக 2000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மைலேஜ் வந்து கரெக்டாக கிடைக்கும். அடிஷனல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி செயின் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி லூப்ரிகேட் பண்ணுங்கள், மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மைலேஜ் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காத ஒரு லைக் தடிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.